பாடத்தில் வேறுபாடு இருக்கும். நமது பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் அதில் கிளைகளாக இருக்கும் ஆசிரியர்களுக்கும் பின் மரத்தின் நிலையாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு மனிதநேயம் போற்றுவோம். மனிதநேயம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, பிஞ்சு நெஞ்சம் உள்ளோருக்கு அதுவே வாழ்க்கை. எத்தனையோ பேர் கண்ணுக்கு தெரியாமல் மனிதநேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணில் வாழும் அவர்களால் தான் மனிதகுலமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. சாதி, மதம், இனம், மொழி இவை எல்லாவற்றிற்கும் ஒரு அடையாளம் உண்டு. ஆனால் எந்த அடையாளமும் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் மேலாக போற்றப்படுவது மனிதநேயம். எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் மனிதநேயத்தால் தான் மனித இனத்துக்கே மரியாதை. இந்த மனிதநேய உணர்வு தான் அடுத்தவர் துக்கத்திலும் துயரத்திலும் பங்கெடுக்க வைக்கிறது. இரத்த தானம், உறுப்பு தானம் செய்வீர், உயிர்களை காப்பீர் என்று எத்தனையோ விழிப்புணர்வு வாசகங்களை பார்த்தால் தன் பிள்ளைகளுக்கு அடுத்தவர் இரத்தத்தையும் உறுப்புகளையும் விலை பேசுபவர்கள் தான் அதிகம் பேர். மண்ணுக்கு இரையாகும் நிலையிலும் உடல் உறுப்புகளை தானம் கொடுக்க மனமில்லை தான் அதிகம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனநிலை மாறி வருகிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை. பிறந்த நாளில் ரத்தம் கொடுத்து கொண்டாடுவோம், இறந்த பிறகு உடல் உறுப்புகளை தானம் கொடுக்கும் உணர்வுபடுத்தவர்கள் இப்போது அதிகரித்து வருகிறார்கள். உயிரோடு இருக்கும் போதே சிறுநீரகத்தை துணிந்து தானம் கொடுப்பதாக இருந்தாலும் பெற்றோர்கள் குழந்தைகள் என்ற உறவு முறைக்குள் தான் இருப்பார்கள். அல்லது ஏழ்மையால் லட்சக்கணக்கில் விலை பேசி விற்பதை தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் எந்த பந்தமும் இல்லாத ஒருவருக்கு இன்னொருவர் தானம் செய்ய முன்வந்தால், அதுவும் வெள்ளையாங்கி தரித்த ஒரு கிறிஸ்துவ பேராய ஒரு ஏழை இந்து வாலிபருக்கு தனது சிறுநீரகத்தை தானம் செய்தால் அதுதான் மனிதநேயம். இது எல்லா பேதங்களையும் கடந்தது மனதோடு வாழ்வது. கேரள மாநிலம் பழமறை மாவட்ட பேராயர் ஜேக்கப் முருகனின் தன்னிகரற்ற சிறுநீரக தானத்தால் சூரஜ் என்ற 31 வயது ஏழை இந்து வாலிபர் மறுவாழ்வு பெற்றுள்ளார். முருகனின் மனிதநேய சேவையை மனம் திறந்து பாராட்டுகிறார்கள். ஆனால் எல்லோரது பாராட்டும் அவர் செய்துள்ள செயலுக்கு முன் வேவரும் தூசுதான். அவரது மனிதநேய பண்புதான் உயர்ந்து நிற்கிறது. எல்லா மதங்களும் இதைதான் போதிக்கின்றது. உயிர்களத்தில் அன்பு செலுத்து, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நேசி என்று தான் சொல்லித் தருகிறது. பசித்தவனுக்கு சோறு போடாத மதம் எனக்கு தேவையில்லை என்றார் விவேகானந்தர். பசி என்பது வெறும் வயிற்று பசி மட்டுமல்ல, அறிவு பசி, வாழ வழியற்று தவிப்பது இவற்றை போக்குவது தான் உண்மையான மதம். இடையில் புகுந்த இந்த பேதங்கள் நிச்சயம் இடையிலே மாய்ந்து போகும். பல்வேறு சமூக கட்டுக்களால் மயங்கி கிடக்கும் மனிதர்கள் மயக்கம் தெளிந்து உண்மையை உணரும் போது ஒன்றே குலமாய் நன்றாய் வாழும் காலம் வரும். இன்றில்லாவிட்டால் என்றாவது ஒரு நாள் நிகழும். இன்னும் எத்தனையோ பேர் இப்படி கண்ணுக்கு தெரியாமல் மனிதநேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த மண்ணில் வாழும் உண்மையான மனிதர்கள் அவர்கள் தான். அவர்களால் தான் மனித குலமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். இந்த மனிதநேயத்துக்கு பங்கம் வரும்போது மனித வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும். அவ்வப்போது நம் கண்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் தெரிவது நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு ஒரு பாடமாக இருக்கலாம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், காடு செழித்தால் நாடு செழிக்கும் என்கிறோம். மனித குலம் செழிக்க தலைக்க மனிதநேயம் வளர்ப்போம். ஜாதி மதம் கடந்த மனிதநேயத்தை மண்ணில் விதைப்போம். மாற்றம் வேண்டுமெனில் நாம் மாறுவோம். மண்ணில் மனிதநேயத்தை இன்றே மீட்டெடுப்போம். எனக்கு வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி எனது ஒரே முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.